எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட மரக்கரண்டி இல்லைன்னா பிளாஸ்டிக் கரண்டி கூட எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒற்றை கம்பு இல்லாட்டி நம்ம நம்ம வீடு கொட்டுற விளக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் நம்ம வாங்கி வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்காக இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த ஃபுட் பாக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ட போட்டு இந்த மாதிரி மூணு சோப் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோப் பாக்ஸோட மேல் மூடிய மட்டும் நம்ம மேல் அந்த இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்காக இந்த மாதிரி ரெண்டு நைட்டப்பாக மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் ஒன்னுக்காக இது போல் நைட்டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இந்த நைட்டப்பாவை பார்த்தீங்கன்னா கழுவாமல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த நைட்டப்பாவை கழுவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ கழுவாமல் எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் இது போல் ஒரு மரக்கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் மரக்கரண்டி இல்லைன்னா பிளாஸ்டிக் கரண்டி கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்லேயும் ஒரு பெரிய சைஸ்லேயும் இந்த மாதிரி நான் ஒயிட் கலரில் துணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ள துணியை வந்து நான் ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் இப்போ சின்ன துணியை வந்து பார்த்தீங்கன்னா நாலாக மடித்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து இந்த மரக்கரண்டியை இந்த மாதிரி உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி விட்டுக்குருவோம் ஏற்கனவே கட் பண்ண துணியிலேருந்து கொஞ்சோண்டு நீளமான பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுற்றி நான் கட்டி விட்டுக்கிறேன் நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க இப்போ கட்டி விட்டதுக்கப்புறம் கீழே இருக்க தேவையில்லா துணியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நைட்டப்பாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனோட அகலம் அளவுக்கு வந்து அந்த மூடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க இப்போ ஓட்ட போட்டாச்சு ஓட்ட போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை வந்து உள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா டைட்டாக நின்றுக்கிறோம் இப்போ வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம தோசையெல்லாம் சுடும் போது எண்ணெய் தடவுறதுக்காண்டி நம்ம அடிக்கடி வந்து வெங்காயமோ இல்லை வேறு ஏதாவது துணியோ வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸியாக ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை வந்து இதில் கொஞ்சோன்னு ஊற்றி வச்சுக்கோங்க எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பு இல்லாட்டி நம்ம நம்ம வீடு கொட்டுற விளக்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நரம்பாக இருக்கும் அந்த நரம்பில் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க இப்போ இந்த நரம்பை பார்த்தீங்கன்னா ரெண்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா அழுத்தி மடிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஊசியாக நின்றுக்கிறோம் ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம் இப்போ இந்த நரம்பு எடுத்து இந்த ஒரு காயின் மேலே இந்த மாதிரி வச்சு உங்கள்கிட்ட சில செலு டேப் இருந்துச்சுன்னா செல்வ டைப்பை வந்து சுற்றி ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இது போல் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஊசியை வந்து இந்த நரம்பில் வந்து இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கோங்க கோர்த்து விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டா நூலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த நூலை வந்து இந்த மாதிரி அந்த நரம்புக்குள்ளே இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது போல் கோர்த்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊசியை வந்து இந்த சைடு வழியாக இழுத்திங்கன்னா அந்த நூல் வந்து இந்த ஊசி ஓட்டைக்குள்ளே போயிடும் சில பேருக்கு ஊசியில் நூல் கொறுக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு ரூபா காயினில் இந்த மாதிரி நரம்ப ஓட்டிட்டு நீங்கள் பண்ணும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எவ்வளோ மடங்கு நூலாக இருந்தாலும் ஈஸியாகவே கொடுத்துடலாம் இந்த காயினை வந்து எப்பயுமே உங்களுடைய நூல் கொறுக்குற டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வைக்கும் போது அப்பப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாகவும் நூல் கொடுத்துடலாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த ஃபுட் பாக்ஸை சுற்றி பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன் நான் போடுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்போ இது போல் ஓட்டப்பட்டு விட்டாச்சு ஓட்டப்பட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவக்கூடிய அந்த சோப்பை தான் நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டு யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த பா அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியாக வெளியே போயிடும் சோப்பும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கரையாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் இருக்குது அதில் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு விட்டுக்கோங்க ஸ்க்ரப்பரில் உள்ள தண்ணியும் பார்த்திங்கன்னா வடைஞ்சிரும் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டிப் நம்பர் ஒன்றுக்காக இந்த மாதிரி மூணு சோப் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோப் பாக்ஸோட மேல் மூடியை மட்டும் நம்ம மேல் அந்த இருக்கும்ல அட்டை அதை மட்டும் அப்படியே சிஸர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு அதே மாதிரி நான் இமீதி உள்ள ரெண்டு பாக்ஸையும் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ப ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பாக்ஸோடு சேர்த்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பாக்ஸையும் ஒன்றா ஒட்டினதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது பாக்ஸுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூணாவது பாக்ஸையும் சேர்த்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ மூணு பாக்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த சோப் பாக்ஸோட கீழ்ப்பகுதியை வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண அந்த அட்டை அட்டைக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் அந்த சோப் பாக்ஸ் மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் கீழ்ப்பகுதியில் ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு இந்த மாதிரி க்ராஸாக கோடு போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை என்ன போகிறோம்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் நான் வந்து என்னட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் இருந்துச்சு அதை வச்சு இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் ஒரு டிசைன் கொடுக்கறதுக்கான உங்கள்கிட்ட ஸ்டிக்கர் இருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க நான் வந்து என்னட்ட இருக்க கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் அந்த பாக்ஸோட கீழ் சென்ட்ரில் வந்து இந்த க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி டேப்பை நான் ஒட்டி விட்டுக்கிறேன் இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டிப்காக இந்த மாதிரி ரெண்டு நைட் டப்பா மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மிட்டாயோட டப்பாவும் வச்சிருக்கேன் இது இல்லாட்டினா நீங்கள் கட்டப்பை ஸ்டிக்கு கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு மூணையும் வச்சு நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி ஃபை பவுண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலரில் நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் காஜலும் நெல் பாலிஷும் போட்டு வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக போட்டுவிட்டு கலெக்டரை தோட மட்டும் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் அங்கங்கே நம்ம ஏதாவது இடத்துல வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தோடு மிஸ் ஆகிரும் இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்